பார்த்தாலும் அப்பாவுடைய பேர் வரணும். அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சு அப்பா சிலை வச்சிருவார், அப்பா பேரை போட்டுக்குவார். எல்லா திட்டத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் தனது தந்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெயரை வைத்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 1652 கோடியில பல ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம், இன்றைக்கு உபரியாக வெளியேறுகின்ற நீர் நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகள் நிரப்பி நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான திட்டம் கிடப்பில் போட்டான். இந்த அரசாங்கம் மக்களுக்காக என்ன செய்து என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம், அற்புதமான திட்டம், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலே உங்களுக்கு என்ன தடை, உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க வேண்டும்? மக்கள் பணி செய்வதற்கு தானே, மக்களுக்கு நன்மை செய்வதற்கு தானே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை எந்த ஆட்சி செய்தாலும் அதை திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு சிறந்த அழகு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அவர் எங்க பார்த்தாலும் அப்பாவுடைய பேர் வரணும். அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சு அப்பா சிலை வச்சிருவார், அப்பா பேரை போட்டுக்குவார். சேலத்துல ஸ்மார்ட் சிட்டி திட்டம், சீர்மிகு திட்டத்தில் கொண்டாந்த சீர்மிகு நகர திட்டத்தை கொண்டாந்தாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 1000 கோடியில் கொண்டாந்தோம். அங்க ஒரு சிலையை வச்சு அப்பா பேரை பஸ் ஸ்டாண்டு வச்சுட்டு போயிட்டார். நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு அவரு பேர் வச்சுக்கிட்டு இருக்காரு. கொண்டு வந்தது நாம, சரி வச்சுட்டு போ, அதையாவது ஒழுங்கா வேகமா செய், நாங்க வேண்டாங்கல்ல. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, அதிகாரம் இருக்குது, மக்களுக்கு செய்யுங்கன்னு தான் சொல்றோம். இன்றைக்கு விலைவாசி ஏறி போச்சு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பொன்னி அரிசி 1 கிலோ 55 ரூபாய்க்கு வித்தது, இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்கதா சொல்றாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.